நாருடைய சிவனைய போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பேரானந்த பெருவாழ்வுதரும் குருவருளும் திருவருளும் கூடிய அற்புதமான இந்த திருமுறைகளும் ஆசிரியர்களும் ஞான ஆசிரியர்கள்னு சொல்லணும். ஞான ஆசிரியர்களுடைய சந்தர்ப்பத்தில் இந்த 12 திருமுறை பற்றி இந்து சமுதாயத்திற்கு பயன்படக்கூடியதாக சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அப்படின்னு வார்த்தை இருக்கு. இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ என்ன பிறவுயிர் கொள்ளாமை. இந்த சந்தர்ப்பத்தோடு இதில் ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லணும். பழம் பாடல் ஒன்று. இது எதுக்காகன்னு கேட்டால், இப்போ ஆலயங்கள்லாம் வந்து திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழான்னு சொல்லக்கூடிய கும்பாபிஷேக வைபவம் இல்லையா, ஒரு புதுசாக ஒரு ஆலயம் கட்டினா நூதன ஆலய கும்பாபிஷேகம்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வேலை பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா, டிங்கரிங் ஊருக்கும் வண்டிக்கு பார்க்குற மாதிரி கோயிலில் இந்த செவரு சரியா இல்லை அந்த பக்கம் ஒரு இது அமைக்கணும், செவரு அமைக்கணும், மதியில் வேலை பார்க்கணும், உள் பிரகாரத்தில் தளங்கள்லாம் சரி பண்ணணும், அப்புறம் கோபுரங்கள்லாம் இந்த செடிகிடி முளைச்சி போச்சு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இருந்தால் அப்போ என்ன சொல்லுவாங்க, புனருத்தாரண கும்பாபிஷேகம் சொல்லுவாங்க. புனருத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சொல்லுவாங்க. சரி, அடுத்தார் போல ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். ஜீர்ணோத்தாரணம் என்ன, நிறையா சிதிலம் அடைஞ்சு போச்சு. அந்த சிதிலம் அடைந்த ஆலயத்தை சிறப்பு செய்து அதை மீண்டும் கோபுரங்கள் அமைச்சு மூலா விமானங்கள் அமைச்சு பிரகாரங்கள்லாம் ஒழுங்கு பண்ணி ஒரு பிரகாரம் இருந்ததுன்னா அதுக்கு இன்னொரு மூணு பிரகாரம் பண்ணி மதுரை சுவர்லேருந்து எல்லாம் எடுத்து ஏற்கனவே இருந்த கோயிலோட இடம் இருக்கும் அது எல்லாத்தையும் மேற்கொண்டு சிறப்பு செய்து அதை ஆலயத்தை திருக்குடமுழுக்குன்னு சொல்லக்கூடிய நன்னீராட்டு பெருவிழா ஆராட்டுன்னு சொல்லுவாங்க. கேரள மாநிலத்தில் இறைவனுக்கு திருக்குட ஆராட்டு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஆராட்டுன்னா குளிக்க வைக்கிறது, ஆராட்டு பெருந்திருவிழான்னு. அப்போது இந்த நன்னீராட்டு பெருவிழாக்கள் என்று சொல்லக்கூடிய கும்பாபிடேக வைபவங்கள் ஆலயங்கள் செய்கிறாங்க. இப்போ நூதன ஆலயம், புனருத்தாரண, ஜீர்ணோத்தாரண அப்படிலாம் செய்யக்கூடிய ஆலயங்களில் பெரிய பெரிய ராஜகோபுரங்கள் எல்லாமும் அமைச்சு கொடுக்கறதுக்கு எவ்வளோ செங்கல் தேவைப்படும், எவ்வளோ மணல் தேவைப்படும், எவ்வளோ சிமெண்ட் தேவைப்படும், எத்தனை வேலையாட்கள், எத்தனை பேருக்கு சாப்பாடு போடணும், அவ்வளோத்தையும் அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாமே வச்சுருந்தாங்க. கோயிலையும் கட்டி தேவையான வயல், அதுக்கு தேவையான மானியம், அதுக்கு கோயிலில் பூஜை பண்ணுறவர்லேருந்து கோயிலில் காவல் காக்கிற எல்லாருக்கும் கோயிலில் நிலம் கொடுத்துருப்பாங்க. காலதேச வர்த்தமானம் இதெல்லாம் காலப்போக்கில் என்னாச்சு எனக்கு தெரிஞ்சு அர்ச்சகர்கள்லாம் நிலத்தை விற்ற மாதிரி தெரியல. கோயில் நிலத்தை அவங்கள்ட்ட பிடிங்கின மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஏனையவங்க வேலை பார்க்குறவங்க என்ன நல்லா கவனிக்கணும். ஓ, இசைக்கலைஞர் இருப்பார், அவர் கோயிலில் நாதஸ்வரம் நம்மளுடைய ராஜாங்க வாத்தியம் அவர் வாசிக்கிறவர், அவர் வாசிப்பார். கோயிலில் மணி அடிக்கிறவர் இருப்பார், இந்த மணி அடிக்கிறவர் யாருன்னு பார்த்தா விளக்கு திருத்தம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க கோயிலில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு முறைகளை பற்றி பார்த்துக்குருவாங்க. அதான் மெய்காவல்னு சொல்லுவாங்க. அடுத்தார் போல மணியாரர் ஒருத்திருப்பார், இன்னையா மணியார் மணி அடிக்கிறவருன்னு. மணியக்காரர்னா மணியம்னு சொல்லக்கூடிய வார்த்தை வழக்கு சொல்ல வந்தது. அந்த நிர்வகிக்கக்கூடிய தற்கால இறைவனுக்கு தேவையான பண்டாரங்கள், அந்த பண்டாரம்னா பொருள் பாதுகாப்பு வரை நல்லா புரிஞ்சுக்கணும். பண்டாரம்னா தப்பாக நினைக்கக்கூடாது. பண்டாரம்னா சன்னியாசியோ இல்லாடி பண்டாரம்னா தப்பான வார்த்தையோ கிடையாது. கோயிலில் இருக்கக்கூடிய பண்டாரம்னா பாதுகாப்பு நிலை, இறைவனுக்கு வைத்திருக்கக்கூடிய பொருட்கள், அரிசி பருப்புலேருந்து இறைவனுக்கு அபிஷேக பொருட்கள்லேருந்து எண்ணெயிலேருந்து நெய்யிலேருந்து என்ன இருக்கோ எல்லா பொருளையும் பாதுகாப்புறது. சுவாமியோடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய துணிமணியிலேருந்து அத்தனையும் பண்டாரங்கும் பேர், பொருள் பாதுகாப்பு பண்டார அறைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிர்வகிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அன்றாட தேவையானதுன்னோ அதெல்லாம் எடுத்து கொடுத்து செஞ்சு செய்கிறது அவர் மணியக்காரர். அதனால் அவர் மணியக்காரர்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு இடைக்கால நிர்வாகி இல்லாட்டி இடைநிலை நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர். மணியார் மணியார்னு சொல்லி மணியம் பண்ணுறாரு, மணியம் பண்ணுறாருன்னு சொல்லி மணியக்காரனு ஆக்கிட்டாங்க, பரவாயில்ல. அடுத்தார் போல் எல்லாத்துக்கும் மேலே அந்த தர்மகர்த்தான்னு தொற்பர். யார் யார் தர்மகர்த்தார்னா எந்த நிலையிலேருந்து வருது, ராஜாங்க நிலையிலேருந்து வந்தால் அந்த வம்சாவளியிலேருந்து இருந்தால் தர்மகர்த்தாவாக இருப்பாங்க. இக்கால நிலையில் தர்மகர்த்தான்னா அவங்கவுங்க சௌரியத்துக்கு போட்டுக்கிறாங்க.
இல்லையா அதிகாரி உத்தரப்பாரு தர்மகர்த்தாக்கள் அவங்க தோதுக்கு போட்டுக்கிறாங்க இப்போ தர்மகர்த்தானா தர்மத்தை நிலைநாட்டுவர் கர்த்தானா தலைவன் தர்மகர்த்தானா யாரை சொல்ல முடியும் இல்லையா மூல ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் தர்மகர்த்தா அவர் தான் தர்மாவை தர்மத்தை காப்பாற்றக்கூடிய இறைவன் அப்போ இது வழக்கு சொல்ல அவனும் அது போல் இருக்கணும் நேர்மையாக இருக்கணுங்கிறதுக்காக தர்மகர்த்தான் சொன்னோம் சரி ரைட்டு இந்த செய்தியை அப்புறம் பார்த்துக்குறோம் ஆனால் இந்த ஒரு பழம் பாடல் ஒன்று உண்டு பரஞ்சோதி முனிவருடைய சிறப்புன்னு சொல்லுவோம் இப்போ ஆலையெல்லாம் அமைக்கணும் சாமியை நம்ம ஏதாவது உதவி பண்ணணும் சிமெண்ட் வாங்கி கொடுக்கலாம் மண் வாங்கி கொடுக்கலாம் கல் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா பயன்பெறப்பூர்வமாக பயன் நமக்கு அதெல்லாம் பயன் உண்டா இந்த கோயில் கட்டும்போது நான் மண் வாங்கி கொடுத்தேன் மண்ணாக இருந்துச்சு கல் வாங்கி கொடுத்தேன் கல்லாக இருந்துச்சு சிமெண்ட் வாங்கி கொடுத்தேம்பாங்க அப்போது நான் செஞ்சேன் சொல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காகவே ஒரு பழம்பாடல் வச்சுட்டாங்க அந்த பாடலை கொஞ்சம் பார்க்கணும் அற்புதமாக இருக்கும் புள்ளினால் ஒரு கோடி புதுமண்ணால் 10 கோடி புள்ளினால் 1 கோடி புதுமண்ணால் 10 கோடி செல்லுமா ஞாலம் தன்னில் செங்கல்லால் 100 கோடி அல்லியங் கோதை கேளாய் அறநுரை ஆலயத்தை கல்லினால் செய்வித்தோர்கள் கைலை விட்டு அகலாரன்று அப்படின்னு ஒரு பாடல் நல்லா கவனிக்கணும் புள்ளினால் 1 கோடி ஐயா புல்லுனா அந்த காலத்தில் இன்னும் ஒரு சில இடங்களில் இருக்குது மேற்கூரையில் வந்து வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி இயற்கையான பொருளாக இருக்கணும் இல்லையா ரொம்ப பழமையாக இருக்கிற கோயிலில் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது வைக்கலில் வந்து பின்னி மேலே கூரை அமைச்சு அதில் தங்க கலசம் வச்சுருக்கிற கோயில் இருக்கு காமாட்சி குடிகொண்டிருக்கா அந்த கோயிலில் இந்த பெரியகுளம் வெத்தலை குண்டு இருக்கு இல்லையா அந்த வெத்தலை குண்டுலேருந்து போனால் அன்னகாமாட்சி அற்புதமாக தேவதானப்பட்டின்னு அந்த ஊருக்கு பேர் தேவதானப்பட்டி நல்லா கவனிக்கணும் கொடுக்கப்பட்ட மக்கள் கொடுத்து பெறப்பட்ட மக்கள் அதை பாதுகாப்பாக வச்சுருக்கக்கூடிய இடம் அங்கே கதவுக்கு தான் பூசை நடக்கும் அந்த கோயிலில் இன்னும் மேற்கூரை மூல ஆலய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய மூலட்டானம் அந்த கருவறை திருமேனியினுடைய விமானம் வைக்கோல் நாள் பின்னப்பட்ட அற்புதமான ஒரு மேற்கூரை அதுக்கு தங்க கலசம் அப்போ புள்ளினால் 1 கோடி நல்லா கவனிக்கணும் புது மண்ணால் 10 கோடி இப்போ மண்ணால் கோயில் கட்டியிருக்காங்க மண்ணில் கோயில் நிறையா இருக்குது பழைய காலத்து கோயில்கள்லாம் ஐயனார் கோயில்களும் பேச்சியம்மன் கோயில்களும் இன்னும் அதுக்கு மேலே பிடாரி கோயில்கள் கிராம கோயில்களில் இருக்கக்கூடிய கற்பனைசாமி கோயில் இதெல்லாம் எத்தனையோ மண்ணால் அமைக்கப்பட்ட ஆலயங்கள்லாம் இருக்குது அப்போது புள்ளினால் 1 கோடி புது மண்ணால் 10 கோடி நல்லா கவனிக்கணும் செல்லுமா ஞாலம் தண்ணியெல்லாம் ஏன் கால வளர்ச்சி இல்லையா நம்ம அந்த நூற்றாண்டுலேருந்து இந்த நூற்றாண்டுலேருந்து இன்னொரு நூற்றாண்டு போயிட்டே இருக்கோம் அப்போ செல்லுமா ஞாலம் தண்ணில் செங்கல்லால் 100 கோடி ஐயா செங்கல் வாங்கி கொடுத்தா 100 கோடி வருஷம் சரி இதெல்லாம் என்ன எத்தனை 1 கோடி 10 கோடி 100 கோடி இல்லையா அள்ளி என் கோதை கேளாய் அறநுரை ஆலயத்து ஐயா இது அரி ஆலயமாக இருந்தாலும் சரி அரண் ஆலயமாக இருந்தாலும் சரி நம்ம என்ன வாங்கி கொடுக்குறோமா இல்லையா கல்லினால் கல்லால் கோயில் கட்டியாச்சு எத்தனை கையிலே விட்டு அகலாறு ஐயா கையிலேயே அது வைகுண்டமோ ஆனால் இறைவனுக்கு நாம் அர்ப்பணிக்கக்கூடியது நமக்கு சாமி ஒன்றும் கிவ் அண்ட் டேக் பாலிசி கிடையாது நீ இதை கொடுத்தா அதை கொடுத்தான்னு இந்த கால நிர்வாகங்கள்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் அதில் பணி செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் சம்பளம் போட்டாங்க அதனால் இதெல்லாம் ஒரு கணக்கு வழக்கு வச்சு வரவு செலவு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் காரண காரியமே இல்லாமல் எதிர்பார்ப்பே இல்லாமல் ஆலயத்துக்கு அர்ப்பணிக்கக்கூடியது ஆலயத்தில் பணி செய்யக்கூடிய கொடுக்கக்கூடியது அத்தனையுமே யாருக்கு போய் சேரும் ஏற்கனவே முன்னமே சொன்னோம் போஸ்ட் பாக்ஸில் போட்டால் ஹெட் ஆஃபீஸுக்கு போவோம் ஹெட் ஆஃபீஸில் போட்டால் போஸ்ட் பாக்ஸ் வராது இதை சொன்னவர் வாரியார் சுவாமிகள் திருமுக கிருபானந்த வாரியார் அப்போது இந்த பாடலுடைய சிறப்பு பாருங்கள் பழம்பாடல் அப்படின்னு தான் இருக்குது புள்ளினால் 1 கோடி புதுமண்ணால் 10 கோடி செல்லுமா ஞாலந்தண்ணில் செங்கல்லால் 100 கோடி அள்ளியங் கோதை கேளாய் அறநுரை ஆலயத்தை கல்லினால் செவித்தோர் கையிலே விட்டு அகலாரன்றேன்னு இந்த சைவ தொகையராதிய சைவ தொகை அகராதியை பற்றி பார்க்கும்பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் கோயிலெலாம் புதுசாக அமைக்கிறத விட இருக்கக்கூடிய ஆலயங்களை பாதுகாப்பாக விளக்குகள்லாம் எரிஞ்சு அந்த நேரத்துக்கு உரித்தான பூசைகள்லாம் நடந்தாலே பெரும் சிறப்பு அதனால் நான் அது வாங்கி கொடுத்தேன் இந்த கோயில் மண்ணாக இருந்துச்சு கல்லாக வாங்கி கொடுத்தேன் சிமெண்ட்டாக வாங்கி கொடுத்தேன்னு சொன்னால் அதில் பயன் இல்லை
நாம் அர்ப்பணிக்க கூடியது குழந்தைக்கு ஊட்டின சோறையும் என்ன பொம்பளை பிள்ளை கொடுத்த சீரையும் திருப்பி வாங்கக்கூடாது இல்லையா? சீர் கொடுத்தனா கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், அதுபோல் இறைவனுக்கு கொடுத்த கணக்கு பார்க்கக்கூடாது. இந்த தொகுப்பை இந்த சந்தர்ப்பத்தோடு நிறைவு செய்து விடைபெறுகிறேன். அடுத்த சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். மகிழ்ச்சி.